லிங்குசாமி சூர்யாவை வச்சு அஞ்சான் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்தார். ரொம்ப எதிர்பார்ப்போடு அந்த படம் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்காக. பட் அந்த படம் வெளிவந்ததுக்கப்புறம் அவங்க எதிர்பார்த்த திருப்தியை யாராலையும் அளிக்க முடியல அந்த படத்துடைய டீமால் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. அது மட்டும் இல்லாமல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சக்ஸஸ் மீட் அது இதுன்னு பயங்கரமாக பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம லிங்குசாமி இது வரைக்கும் தான் சினிமாவில் கற்றுக்கிட்ட எல்லா வித்தையும் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன். ஸோ இவ்வளவு பண்ணியும் படம் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை அப்படிங்கிறதால சூர்யாவுடைய தம்பி கார்த்தியை வச்சு ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த படத்தை அஞ்சான் மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் நல்லா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு என் 7 நாட்கள் அப்படிங்கிற படத்தை வந்து இன்னமும் மெருகேற்றி நல்லாவே பண்ணலாம் அப்படின்னு கார்த்தியை கொஞ்சம் நாளைக்கு வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. அதுக்கு நடுவில் கார்த்தி வேற யாருக்காச்சும் கால் ஷீட் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கொடுக்கலாம், எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம கார்த்தி நாகார்ஜுனா கூட சேர்ந்து ஒரு படம் நடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காராம். இப்போதைக்கு கொம்பன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சு இருக்காரு கார்த்தி. அந்த படம் முடிச்சுட்டு நாகார்ஜுனா கூட நடிக்க போறாரு. பெரும்பாலும் அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லிங்குசாமி கூட இணைஞ்சு இந்த படத்துல பணியாற்றுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முதல்ல இந்த 2 படமும் முடியட்டும், அதுக்கப்புறம் இந்த படத்தை பத்தின நியூஸஸ் வரும், அப்ப தெரிஞ்சுக்கலாம்.